எனது பிலிப்ஸ் எனது நம்பிக்கை எனது பெருமை இனோவேஷன் அண்ட் யூ பிலிப்ஸ் என்ன சந்திரா இது நீ ஒரு ஜர்னலிஸ்ட் தானே நீ எவ்வளவு கிளவரா கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ற நீ போய் இப்படி ஏமாந்திருக்க என்னமா பண்றது யானைக்கு அடி சறுக்குது பாவம் இவ ஃப்ரெண்ட நம்பி ஏமாந்துட்டா ஆமா இவ எது பண்ணாலும் எல்லாத்துக்கும் நீ சப்போர்ட் பண்ணு அதனால தான் இந்த வீடு குட்டிச்சவரா போயிட்டு இருக்கு சந்திரா நீ ஏதோ நல்ல மனசோட தான் இத பண்ணிருக்க இருந்தாலும் பாசங்கிறது காரணமா வச்சு இப்படி ஏமாந்துட்டியே சந்திரா அவ என்னமோ புதுசா ஏமாந்து போன மாதிரி சொல்ற ஏற்கனவே பாசத்துல பல தடவை ஏமாந்து போய் தானே இருக்க தங்கச்சின்னு நீ ஒருத்தி அக்கா அக்கான்னு பாசத்தை காட்டி இப்பதானமா நீ பிச்சுக்கிட்டே போன தோ இவ ஒருத்தி அக்கா அக்கான்னு மொத்தத்துக்கும் தலையில முளகாரிச்சிட்டு என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போக போதோ இல்ல போகாமலே இங்கேயே இருக்க போதோ மீனாட்சி அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இந்த வீட்டை விட்டு எப்ப போவேன் தெரியுமா தேவிக்கு கல்யாணம் நிச்சயமாகி அவளுக்கு ஒரு பாரின் மாப்பிள வந்து தேவிய கட்டிக்கிறேன்னு 5 லட்சம் ரூபாய் உங்க கையில அட்வான்ஸா கொடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய சொத்தை எழுதி வைக்கிறேன்னு உங்களுக்கு ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுப்பாரு பாருங்க அப்பதான் நான் இந்த வீட்டு விட்டு போவேன் சரியா நான் ஏதோ நல்லதுக்கு தான் சொல்ல வந்தேன் அதுக்கு போய் சரி சரி நீங்க அக்கா தங்கச்சிக்குள்ளுக்குள்ள என்ன வேணாலும் பேசி போங்க எனக்கு என்ன வந்தது இருங்க இருங்க எங்க கிளம்பிட்டீங்க ஏய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்டி இந்த பேச்சுக்கே தண்ணி குடிக்கணுமா நீங்க சரி சரி போங்க போங்க இவ ஒருத்தி அங்க ஒரு சூஸ் இருக்கு அதையும் குடிங்க என்ன பவனி நீ ஏதோ சொன்ன அவங்க பாட்டு கேஞ்சி போயிட்டாங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க அவங்க கிட்ட எல்லாம் எப்படி பதில் சொல்லணுமோ அப்படிதான் சொல்லணும் ஹலே காக்கா கடவுள் புண்ணியத்துல தப்பா எதுமே நடக்கல கடவுள் புண்ணியத்துல இல்ல பவானி ஊம் புண்ணியத்துல ஐயா ஏன்கா நீங்க எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம ஐஷு மேல வச்ச பாசம் கண்ணு மறைச்சிருச்சு அதா கொஞ்சம் ஏமாந்துட்டேன் பவானிதா உங்க மேல சந்தேகப்பட்டு ஏசி மேடம் கிட்ட போய் சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து எல்லாரையும் காப்பாத்திருக்கா இல்லக்கா பெரிய ஐயா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து உங்க எல்லாரோட நல்ல மனசு இது ரெண்டுமே தான் இத காப்பாத்திச்சு நான் சும்மா அம்புதான் சரி சரி அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம் சந்திரா வயித்துல இந்த குடும்ப வாரிசை வச்சுக்கிட்ட சோகமா இருக்காதம்மா லேக்கா அவகிட்ட ஏதாவது பேசி அவ மனச மாத்துமா எனக்கு உள்ள வேலை இருக்கு காஃபி ஆறிட போது குடி அக்கா நீங்க பேசிட்டு இருங்க நான் சமையல் வேலைய ஆரம்பிக்கிறேன் நீங்க சாப்பிட்டு தான் போனோ சொல்லிட்டேன் சரி சந்திரா அந்த விஷயத்தை விடு இது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமே ஜாகிரதையா இருக்கணும் நான் செஞ்ச தப்புனால இந்த குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கும் ஏதோ கடவுள் புண்ணியத்துல பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம் யாரையும் இந்த வீட்டுல ஃபேஸ் பண்ண கூட ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு அந்த கடவுள் கிட்டதான் மன்னிப்பு கேட்டாகணும் ஆமா நானும் அப்படிதான் கோர்ட் தீர்ப்பு வந்து நானும் சபரியும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு போலான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும் அதுக்கு நேரமே சரியா அமையல ஒன்னு செய்யலாம் நாளைக்கு நம்ம ரெண்டு பேருமே கோயிலுக்கு போலாம் பிரசாதம் நான் தான் செய்வேன் ஆனா ஒரு விஷயம் நம்ம சிதம்பரத்துக்கு போயிட்டு வந்தது கவிதா விஷயத்துல நடந்தது இதெல்லாம் பேசுறது இன்னையோட விட்டுறணும் நாளைக்கு இந்த பழசு எதுவும் பேசாம
நடந்த நல்ல விஷயங்கள் மட்டும் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமே எப்பவும் பார்க்கற அந்த எனர்ஜியோட பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கணும். அப்பதான் நான் வருவேன். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். சரி, இத பாரு. நான் புலுமணாலில இருந்து உனக்கு பொறுக்க போற பாப்பாவுக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்னது பாரு? தேங்க்ஸ் டி, ரொம்ப அழகா இருக்கு. என்ன கோவில வச்சு அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம வீட்டுக்கே வந்து என்ன மிரட்டி அந்த மாதேஷோட பாஸ்போர்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. என் 1 கோடி ரூபாய் மொத்தமா போச்சு. அதுவும் இல்லாம என் மானம் மரியாதை எல்லாமே போச்சு. பதிலுக்கு பதில் அந்த சந்திரா சஞ்சய நான் பழி வாங்கியே தீரணும். மேடம் தண்ணி. ஏற்கனவே ஒத்தி எனக்கு தண்ணி காட்டிட்டு போயிட்டா, இப்ப நீ வேற வந்து என்ன வெறுப்பேத்திரியா? இடியட், போடா. எப்படிமா இருக்கீங்க? எனக்கு என்ன, எப்பவுமே எந்த குறையில்லாம தான் இருக்கேன். என் ராசி அப்படி, நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. ஆனா நீ எந்த கோலத்துல இருக்கேன்னு நீயே பாரு. இல்லம்மா, அது வந்து உன்ன இந்த வீட்டுல ஓவியம் மாதிரி வச்சிருந்தேன். ஆனா நீ இப்படி உருக்குழிஞ்சு போய் வந்து நிக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ திரும்பி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வீம்பு? எதுக்கு இந்த வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு போன? வேற என்னமா பண்றது? உங்க பொண்ணு என்ன கோவில உருட்டி விட்டதெல்லாம் சந்தோஷமா ஏத்துக்க சொல்றீங்களா? அந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல. ஹேய், அவ என்ன உன்ன மட்டுமா உருட்டி விட்டா? என்னையும் தானே கோவில் பிரகாரம் முழுக்க உருட்டி விட்டா? அது எனக்கு அவமானம் இல்ல? அதுக்காக நான் என்ன வீட்டை விட்டு கோச்சிக்கிட்ட போயிட்டேன். அடுத்தது என்ன பண்ணும்னு உட்காந்து யோசிக்கிறேன். அவமானத்தை தாங்கறதுக்கும் மனசுல ஒரு தில்லு வேணும். உன்ன மாதிரி எடுத்ததுக்கு எல்லாம் நான் ஓடி போயிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சொத்து சுகத்தை என்னால சம்பாதிச்சிருக்க முடியாது. சரியான பிஞ்சு கத்திரிக்காயா இருக்கே. இவ்வளவு இமேச்சோட இருந்தீனா உன்னை நான் வச்சு எப்படி கட்டி மேய்க்கிறது? உன்னை வச்சு என் காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் முடியாது போல இருக்கே. மா, நான் ஒண்ணு உங்க கூட தங்குறதுக்கு வரல. அப்போ நான் என் வழிய பாத்துக்கிறேன். நீயே தொலைஞ்சு போய் நிக்கிற, நீ எப்படி உன் வழிய பாத்துப்ப? எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் பண்ணுங்க. நான் எங்கேயாவது வெளியில போய் தங்கிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் கொடுத்து உதவி செய்யுங்க. நான் எங்கேயாச்சும் வேலை செஞ்சு சம்பாதிச்சு உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். ஆமா, என்ன பார்த்தா வட்டிக்கு விடுற ஆள் மாதிரி தெரியுதா? இப்பதான் ஒருத்தன் 1 கோடி ரூபாய்க்கு நாமம் போட்டு போனா, அடுத்தது நீ ஆரம்பிச்சிட்டியா? பிளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏய், நான் உனக்கு இந்த வீட்டுல இடம் கொடுத்து உன்னை என் பொண்ணு ஸ்தானத்துல வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றேன். ஆனா நீ வெளியில போய் கெட்டு சீரழிய போறேன்னு சொல்ற. புருஷனும் கூட இல்ல, உன்னை இந்த உலகம் கடிச்சு சாப்பிட்டு துப்பிடும். அதனாலதான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். சொல்றத கேளு. எங்கயோ போய் யாருக்காக எதுக்கு சம்பாதிக்கணும்? முட்டாள்தனமா யோசிக்காம பேசாம என் கூட இந்த வீட்டிலே இரு. இந்த ஒரு தடவை போனா போதுன்னு உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இங்க இருந்து நான் என்ன பண்ண முடியும்? 1 லட்சத்தை நிறைவேத்திக்க. 7 லட்சம் நிறைவேறத்துக்கு ஹெல்ப் பண்ணு. உனக்கு சபரிய பழி வாங்கணும், எனக்கு அந்த சந்திராவையும் சஞ்சயையும் பழி வாங்கணும். என் பொண்ணு லேக்கா,
என்கிட்ட மறுபடியும் திரும்பி வரணும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு இங்கிருந்து ஓடணும்னு நினைச்சேன் வை, காலம் பூரா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த சந்திராவையும் சஞ்சயும் பத்தி இப்ப ஞாபகப்படுத்தாதீங்க. ஒரு நாள் முழுசும் என்ன கட்டி போட்டு கோயில உருள வச்சாங்க. அவங்க மேல கொலை வெறி ஆத்திரத்துல இருக்க. இப்போ ஒரு கத்தி கிடைச்சாலும் அந்த சந்திராவை குத்திடுவேன். வெரி குட். இந்த வெறியோட இருந்தேனா அதுவே போதும். எத்தனை கதை சொன்னாலும் வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிக்கல. அதே மாதிரிதான், எத்தனை அவமானம் வந்தாலும் நம்ம எதிரிங்களை அழிக்கிற வரைக்கும் அடங்கவே கூடாது. சரி, பத்து நாள் சாப்பிடாத மாதிரி இருக்க, போ முதல்ல போய் நல்லா சாப்பிடு. அப்படியே உன் லட்சியத்துக்கும் தீனி போடு, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். சிவா, இவ்வளவு கூட்டு போய் சாப்பாடுவே. சரிங்க மேடம், வாங்க மேடம், போ உட்காருங்க மேடம். புலி இன்னும் பசியோட தான் இருக்க, வேட்டைக்கு ஏற்பாடு பண்ற. லேகா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அன்னைக்கு நம்ம இதே கோயிலுக்கு வந்தோம். சஞ்சய் சபரி நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம். அன்னைக்கு நம்ம வேண்டினத அம்மன் மனப்பூர்வமா கொடுத்துட்டாங்க. அந்த சந்தோஷத்தை கொண்டாடத்தானே வீட்டுல பால் பாயசம் வச்சு அதை அம்மனுக்கு வச்சு படைச்சு பக்தர்களுக்கு கொடுக்க கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நானே பண்ணிருக்கணும், ஆனா என் சார்பில் நீயே பண்ணிட்டியே. ஏய், நீயும் நானும் வேற வேற இல்ல, நான் பண்ணாலும் நீ பண்ணாலும் ஒண்ணுதான். சரி, வா போல. வாங்கம்மா. அர்ச்சனையா? ஆமா சாமி, ஒரு பெரிய கேஸ். நாங்க ரொம்ப கஷ்டம்னு நினைச்சு போராடினது எங்களுக்கு சாதகமா தீர்ப்பாயிருக்கு. புருஷனை விட்டு பிரிஞ்சிருந்த என் சிஸ்டர் மறுபடியும் அவ புருஷனோட சேர்ந்துட்டான். இதெல்லாம் இந்த அம்மன் அருள் தான் சாமி. சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணி இந்த பால் பாயச பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க மன நிறைவோட அத பக்தர்களுக்கு கொடுப்போம். அப்படியே பண்ணிடுவோம், கவலையே படாதீங்க. கொண்டாங்கோ, இந்தாங்க. எல்லாம் வல்ல நாயகி, அகிலாண்ட கோடி நாயகி, பிரம்மாண்ட நாயகி. மாதாயே. அம்மா, சந்திராவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும், அவ குடும்பம் நல்லா இருக்கணும். அம்மா தாயே, லேகாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும், அவ புருஷன் குழந்தையோட சுபிக்ஷமா நல்லா இருக்கணும். அவ முகத்துல எப்பவும் நான் சந்தோஷத்தை மட்டும்தான் பாக்கணும். அறம்பளக்கும் மண்ணையே எல்லாம் நீ தாயே. தெரியலையே, சாமி ஏன் திடீர்னு பாயசத்தை பார்த்துட்டு தடுமாறுறாரு? என்னாச்சு சாமி, பூஜையை பாதியிலேயே நிறுத்திட்டீங்க? இல்ல, பயப்படாதீங்க, ஒரு சின்ன சகுன தடையாயிச்சு. என்ன சகுன தடங்கள்? பாயசம் வீட்டுல செஞ்சதாமா? ஆமா, வீட்டுல நாங்கதான் செஞ்சோம். அது வந்து பால் பாயசம் திரிஞ்சு போயிடுச்சுமா. திரிஞ்சு போன பிரசாதத்தை சாமிக்கு படையல் போடக்கூடாதுமா, அது தெய்வ குத்தமாயிடும். சாமி, பால் பாயசம் எப்படி திடீர்னு திரிஞ்சு போகும்? சாமி, நாங்க கொண்டு வரும்போது சரியா தானே இருந்தது? எனக்கு என்னமா தெரியும், நீங்க கவனிக்காம இருந்திருக்கலாம், பால் கெட்டு போயிருக்கலாம்,
பாயசம் கொண்டு வந்த பாத்திரத்துல ஏதாவது அழுக்கு இருந்திருக்கலாம். திரிஞ்சு போன பிரசாதத்தை அம்மனுக்கு படைக்க கூடாதுமா. இப்படி எப்போது நடக்கிறது உண்டுமா? பக்தர்கள் கொண்டு வர தேங்காய் பழங்கள் இதெல்லாம் சில சமயம் அழுகிருக்கு. இதெல்லாம் ஒரு அவசவனத்துக்கான அறிகுறிமா. பயப்படாதீங்க, உங்க எண்ணம் புனிதமா இருக்கலாம். உங்க பிரார்த்தனை ஒருவேளை அம்மன் ஏத்துக்கலையோ என்னவோ. உங்க பிரார்த்தனையில ஏதோ குறை இருக்குமா? நாங்க நல்ல மனசோட தான் பிரசாதம் செஞ்சோம், சந்தோஷமா தான் நைவேத்தியம் செஞ்சுட்டு வந்தோம். இப்படி அபசகுணம் ஆயிடுச்சே. என் புருஷன் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லபடியா பிறக்கணும். நானும் அவரும் வாழ்க்கையில இனிமே பிரியவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். இப்போ பால் பாயசம் திரிஞ்சு போனது பார்த்தா என் வாழ்க்கை என்ன ஆகுமோ பயமா இருக்கு சாமி. இத பாருங்க, அம்மன் சோதிப்பா, ஆனா யாரையும் கைவிட மாட்டான். எந்த கஷ்டம் வந்தாலும் அவ காப்பாத்தி கரசேப்பான். எவ்வளவு ஆசை ஆசையா பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்தோம், இப்படி தெரிஞ்சு போச்சே. எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்னும் எங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைங்க வரப்போதும், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பரிகாரம் இருக்குமா. நீங்க ரெண்டு பேரும் உங்க குடும்ப சுபிக்ஷத்துக்காக சந்தான லட்சுமி வேள்வி பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப அமோகமா இருப்பீங்க. சந்தான லட்சுமி வேள்வி பூஜையா? ஆமாமா. அப்ப அத உடனே பண்ணிடுங்க சாமி. அதை இங்க நான் பண்ண முடியாதுமா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் சரி, குழந்தை பாக்கியம் கிடைச்சவங்களும் சரி, சந்தான லட்சுமி பூஜை பண்ணா நிச்சயமா அவங்க வாழ்க்கையில கணவன் குழந்தை எல்லா பாக்கியங்களோட இருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு அவ தாலி நினைக்கிறதுக்கும் பிறக்க போற குழந்தை நல்லபடியா பிறக்கிறதுக்கும் இந்த பூஜை ரொம்ப அவசியம்மா. ஒவ்வொரு சுமங்களையும் வாழ்க்கையில ஒரு முறையாவது அவசியம் பண்ண வேண்டிய பூஜை இது. இந்த பூஜை பண்ணும் போதே சில தடங்கல்கள் எதேச்சியா வரும். அதெல்லாம் அம்பாள் வைக்கிற சோதனையா நினைச்சு அதெல்லாம் தாண்டி வெற்றிகரமா இந்த சந்தான லட்சுமி பூஜையை செஞ்சிட்டா அதுக்கப்புறம் உங்க குடும்பத்துல சந்தோஷம் பொங்கும், கணவனோட ஆயுள் கூடும், குழந்தை வந்து சௌக்கியமா இருக்கும். அப்போ கட்டாயம் நாங்க செய்யறோம் சாமி. நாங்க எப்படி இந்த பூஜையை செய்யணும்? மறைமலை நகர்ல அந்த மலைமேல தாமா சந்தான லட்சுமி கோயில் இருக்கு. அந்த கோவிலை நிர்வகிக்கிற சாரதா தேவி அம்மையார்னு ஒரு உபாசகி இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.